தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் சில திட்டங்களை தொடங்கி வைத்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சென்னை வெளிவட்டு சாலையின் இரண்டாம் கட்டமாக 1025 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெமிலிச்சேரி முதல் மீஞ்சூர் வரையிலான 30 கிலோமீட்டர் நீள ஆறுவழித்தட சாலையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பெஞ்சமின் பாண்டியராஜன், அரசு தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீதித்துறை சார்பில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள வேளாண்மை திட்டத்தில் அரசின் வரவுகளை மின் செலுத்தி சீட்டு மூலம் பெறும் நடைமுறையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நடைமுறை நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டத்தில் டிஜிட்டல் ஒப்பம் மற்றும் பயோமெட்ரிக் முறை மூலம் உறுதிப்படுத்தும் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அரசு தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.